ஆமா சாவி கிடைக்கல. அவர் தான் கேட்டாரு சாவி எங்க காணா போச்சுன்னு கேட்டார். முல்லா சொன்னாரு அடவே அதையா கேக்குறீங்க, அது காணா போனது வீட்டிலேன்னு சொன்னார். வீட்டில் காணா போட்ட சாவி வீதியில தேடுறீங்களோ எப்படி கிடைக்கும் சொன்னாரு. இங்க வீட்டில் விளக்கு இல்லை, இங்கதான் விளக்கு இருக்கு, அதனால தேடுறேன்னு சொன்னாங்க. அங்க வெளிச்சம் இல்லை, இங்க வெளிச்சம் இருக்கு, ஆகையினால் தேடு. நண்பர்களே சகோதரர்களே, இதே போல்தான் இன்றைய உலகம் நிம்மதியையும் அமைதியையும் வெற்றியையும் அவர்களுக்கு எங்கே வெளிச்சமாக தெரிகிறதோ அங்கே தேடுகிறார்கள். எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை, எங்கே தேடுகிறார்களோ அங்கே இருக்கவில்லை. எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை. உலகத்திலே நிம்மதி பொதுவாக நிம்மதி வெற்றி கூட நிம்மதிக்காகத்தான், செல்வம் கூட நிம்மதிக்காகத்தான், பணம் கூட நிம்மதிக்காகத்தான், பட்டம் கூட பணத்துக்காகத்தான் என்று உலகத்தில் ஒரு நீதி ஆகிவிட்டது. அந்த பணம் நிம்மதிக்காகத்தான், பங்களா நிம்மதிக்காகத்தான், ஏசி நிம்மதிக்காகத்தான், எல்லாமே நிம்மதிக்காகத்தான். ஆனால் நண்பர்களே, எல்லாரும் யாராலும் கொடுக்க முடியும், மற்றவர்கள் கொடுக்க முடியும், நல்ல சட்டை யாராவது கொடுக்க முடியும், நல்ல செருப்பு அடுத்தவர்களாக கொடுக்க முடியும், கல்யாணம் முடிக்கிற நேரமாக இருந்தால் நம்முடைய வசதிக்கேற்ப மனைவியினிடத்திலிருந்து என்ன வேண்டுமானாலும் கேட்டு வாங்கிக் கொள்ள முடியும். வேஷ்டி கட்டி இருக்கிற ஒரே காரணத்தினாலே பங்களா கேட்கிறார், வேறு எந்த தகுதியும் இல்லை. வேட்டி கட்டி இருக்கிறார், அவள் சேலை கட்டி இருக்கிறார், அதனால கேட்கிறார் எனக்கு ஒரு மாருதி கார் வாங்கி தர வேண்டும் என்று. கொடுமையிலே மகன் மாபெரும் கொடுமை இதுதான். ஒரு பெண்ணை அவன் கொடுக்கிறான் போற்றி வளர்த்து, என்ன கஷ்டப்பட்டிருப்பார் அந்த பெண்ணை வளர்த்துவதற்கு. அந்த பெண்ணை அனுப்பும் போது தன்னுடைய உயிரை எடுத்து கொடுத்து உன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அவரவருக்கு வரும்போது தெரியும். இந்த ஒன்றுதான் மனிதனை பலகீனப்படுத்துகிற, எவ்வளவு பெரிய மனிதனானாலும் அங்கே பலகீனப்பட்டு போகிற ஒரு இடம் இருக்கிறது, மருமகனிடம்தான். ஆனா இங்க மருமகன்லாம் அப்படி இல்லை. ஏன்னா இந்த கேஸ் டோர்ஸுமே அங்க போச்சுதான், உண்மையிலே இல்லை. கிருபியில எல்லா வகையிலும் எங்களுடைய நிலைமைகளை அனுசரித்து ஒத்துப்போகிற மனைவி, ஒத்துப்போகிற மக்கள், ஒத்துப்போகிற மருமக்கள், ஒத்துப்போகிற குடும்பம் எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படி ஒரு சூழ்நிலை வீட்டிலே உருவாகி இருக்கிற காரணத்தினால் எல்லாம் தந்திருக்கிறான். சூழ்நிலை தான் காரணம். அந்த பெண் அவளை அனுப்புகிறாளே, அந்த பெண் அவர் தன்னுடைய உயிரையும் கொடுத்து அனுப்புகிறார். அந்த பெண்ணையும் அந்த பெண்ணிடத்தில் கேட்கிற அந்த வரதட்சணை என்ற பெயரில் இந்த ஆண் கேட்கிறது எல்லாமே எதற்காக? சுகத்துக்குத்தானே. மாமனார் கார் தரலாம், மாமனார் பங்களா தரலாம், மாமனார் வீடு தரலாம், மாமனார் சொத்து தரலாம், மாமனார் வயல் எழுதி வைக்கலாம், மாமனார் வீடு எழுதி வைக்கலாம், மாமனார் பெரிய வியாபாரத்தை ஸ்தாபனத்தை எழுதி வைக்கலாம். ஆனால் நண்பர்களே, மற்றதெல்லாம் வெளியிருந்து வரும், நிம்மதி உனக்குள்ளே இருந்து வரும். வெளியே இருந்து வராது நிம்மதி, உலகத்தில் யாராலும் தர முடியாது. எந்த ஒருவராலும் நிம்மதியை கொடுத்துவிட முடியாது. நான் இதற்கு கூட ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவதுண்டு. ஒரு குடிசையிலே செருப்பு தைக்கிற ஒருவன் இருந்தான். சும்மா குடிசை, அதுக்கு கதவு கூட கிடையாது. மத்தியான நேரத்தில் வீதியில் உட்கார்ந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் அது கஞ்சி கொண்டு வருவான். அவன் புள்ள ரெண்டு இருந்துச்சு, அந்த பிள்ளைகள் வரும். இவன் செருப்பு தச்சுக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே கஞ்சி குடிப்பான். பொஞ்சாதி புள்ள எல்லாம் சேர்ந்து கஞ்சி குடிப்பான். யாதனில் யாதனில் நீங்கியான் திருக்குறள் யாவது நோதன் அதனின் அதனின் இளல். எது இல்லையோ அதை பத்தி கவலையும் இல்லை. இவன் காசும் இல்லை, வீடும் இல்லை, சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை, அவனுக்கு கவலையே இல்லை. இருக்கிறது மூணு செருப்பு, அதை அவன் பறத்தி வச்சிருப்பான் முன்னால. இதுதான் பையன் என்னங்க அது பேரு, டெலிபோன் மாதிரியும் ஒண்ணு, அவருக்கு என்ன மாதிரிங்க ஃபேக்ஸ் மாதிரியும் இன்னொன்னு மாதிரியும் செருப்பை பறத்தி வச்சு அவர் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா ஒரு பெரிய ஆபீஸ்ல என்னமோ பெரிய ஃபாரின் மேனேஜர் மாதிரி உட்கார்ந்து இருப்பார். பழைய செருப்பு எல்லாம் வச்சு
கஞ்சி கொண்டு வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். காலையில வீட்டுல இருந்து போகும்போதே தானானே தன்னத்தானு போறான், வரும்போதும் சந்தோஷமா வர்றான். பக்கத்துல ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களால புருஷம் பஞ்சாதி, புருஷன் பஞ்சாதி வச்சு கேட்கறது இல்ல, பஞ்சாதி புருஷன் வச்சு கேட்கறது இல்ல, குழந்தைகளும் தாப்பம் வச்சு கேட்கறது இல்ல, ஒரே பிரச்சனையா இருக்கு அந்த வீட்டுல. அவ சொன்னாலும் புருஷன்ட்ட, இந்த பாத்தீங்கன்னா குடிசையில் இருக்கிறான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், நாம இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு சுதம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கா, சந்தோஷமா இல்லையே அப்படின்னு அவ சொன்னான். இவன் யோசிச்சா அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்றியா, அவன் சந்தோஷம் இல்லாம ஆக்கிறன் பாருங்க என்ன செஞ்சா தெரியுங்களா. 95 ரூபா கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துட்டான், 95 ரூபா கொண்டு வந்து இந்த ஏழை கொடுத்தாரு. எதுக்குங்கன்னு கேட்டான் முதலாளி, எதுக்குங்க கொடுக்கறீங்க? இல்லப்பா நீ பா ரொம்ப கஷ்டப்படுறியே, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா, இந்த 5 6 ரூபாயில என்ன செய்வேன், இதை வச்சுக்க நல்லா சாப்பிட்டுக்க, அதுக்காக இவ்வளவு இந்த ரூபா நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தான். எண்ணி பார்த்தா 95 ரூபா வச்சுக்கிட்டாங்களா. ராத்து மறுநாள் பூரா இவனுக்கு என்ன கவலை, என்ன இந்த 95 என்ன ஆக்கணும், எல்லாருக்கும் தெரியும் ரவுண்ட் ஆக்கணும். இந்த கவலையில அன்னைக்கு கிடைச்ச 6 ரூபாய் கிடைச்சிச்சு, 5 ரூபாய் போட்டு 90 ரூபாய் 100 ஆக்கிட்டான். மிச்சம் இருக்கிறது 1 ரூபா தான், சாதா குடிக்கிற கஞ்சி கூட குடிக்க முடியல, பட்னியா வந்துட்டான். பட்னியா இருந்தவன் ராத்திரி வீட்டுக்கு வந்தா 100 ரூபாய் தலைமாட்டு கை வச்சு படுத்துட்டான். அவனுக்கு தலையேது மாடேது, கதவும் இல்ல வீட்டுக்கு குடிசைக்கு. இவன் வச்சுப்படுத்த தூக்கம் வரல, ராத்திரி போறான். யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்யறது, விடிய விடிய தூங்கல, விடிய காலையில எடுத்து மடியில வச்சுக்கிட்டான். அங்க போய் உட்கார்ந்தாலும் பயம், இந்த ரூபாய் எங்கேயாவது போயிருமா என்ன பயம், செலவாகி போயிருமோன்னு பயம், யாராவது எடுத்து வாங்கினாலும் பயம், மடியை புடிச்சே உட்கார்ந்துருந்தான். சாயந்தரம் வந்தா நேரம் முதலாயிட்டு கொண்டு வந்த 100 ரூபாய் 95 ரூபாய் தீர்ப்பு கொடுத்தான். ஐயா புடிங்க உங்க பணத்தை குடுங்க, என்னோட நிம்மதியே நிம்மதி உலகத்திலே வெளியிருந்து வராது நண்பர்களே, நிம்மதி நமக்குள்ள இருந்து வர வேண்டும். அந்த நிம்மதி வருவதற்கு மறுமையுடைய நம்பிக்கை மூலாதாரமாக அமைய வேண்டும், அல்லாஹ்வின் மீது இருக்கிற ஈமான் மூலாதாரமாக அமைய வேண்டும், மனித நேயம் மூலாதாரமாக அமைய வேண்டும், அன்பும் பண்பும் மூலாதாரமாக அமைய வேண்டும், நேசமும் சிநேகிதமும் மூலாதாரமாக அமைய வேண்டும். இல்லாதவரை அது வர முடியாது. ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்,